ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நோயிட் எபிசோட் 3. இந்த எபிசோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, புல்வாமா கிராமத்தில் நம்மளோட சோல்ஜர்ஸ்லாம் உயிரை விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாங்க. அது போக நம்ம ஏர்ஃபோர்ஸ் போய் ரிவெஞ்ச் அட்டாக் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் சொல்லி இந்த எபிசோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அப்படி என்னதான் பிரச்சனை இருக்குது, இந்தியாவை எதிர்க்கிறவங்கலாம் யார் யார், அவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாம். பிரிட்டிஷர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்கள் எதிர் இந்தியாவோட சேர்த்துக்கலாம் இல்லை பாகிஸ்தானோட சேர்த்துக்கலாம் தான் சொன்னாங்க. பட் அந்த ராஜா யோசிச்சார், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முஸ்லீம்ஸும் இருக்காங்க, ஹிந்துஸும் இருக்காங்க, சீக்ஸும் இருக்காங்க, ஸோ இந்தியாவோடய சேர முடியாது, பாகிஸ்தானோடய சேர முடியாது, நாங்கள் ஒரு தனி நாடாகவே இருந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. பட் அவங்க வந்து ஒரு வீக்கரான ஃபோர்ஸாக இருந்ததுனால பாகிஸ்தான் ஆர்மி படையெடுத்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் அந்த ராஜா கிட்ட அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லைன்றதுனால அந்த டைமில் பிரைம் மினிஸ்டர் அந்த நம்ம நேரு கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டார். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நேரு என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ராஜா வழி இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் வந்து எழுதி கொடுத்து இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்த்துட்டாங்க. இதுதாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்த ப்ராப்ளம். அப்போ இந்தியன் ட்ரூப் போய் மறுபடியும் பாகிஸ்தானோட ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் அட்டாக்லாம் பண்ணி ஒரு இடத்துல வந்து போரை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் யூஎன்ஓ கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க. அந்த ஹெல்ப்பில் வந்து யூஎன்ஓ உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் ட்ரூப்பும் வெளியே போங்க, பாகிஸ்தான் ட்ரூப்பும் வெளியே போங்க, நாங்கள் மக்கள்கிட்ட பொதுவாக ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அவங்க எந்த நாடோட சேரணுன்றதை டிசைட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. பட் இதுக்கு ரெண்டு ட்ரூப்ஸுமே ஒத்துக்கல. இந்தியாவுக்கு என்ன பயம்னா, நான் வெளியே போகிறேன் பார்த்து பாகிஸ்தான் வந்து புஷ்டானா நான் என்ன பண்ணுறது, அதே பயம் தான் பாகிஸ்தான். அதனால் ரெண்டு பேருமே வெளியே போனதுனால யூஎன்ஓ நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. ஸோ லேட்டர் பீரியட் ஆஃப் டைமில் யார் எந்த லெவலில் ஆக்கிரமிச்சிருந்தாங்களோ அங்கே போடப்பட்டது தான் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி இந்தியாவும் அவங்களுக்குள்ளே போகக்கூடாது, பாக்கிஸ்தானும் இங்கே வராது அப்படின்றது தான் ரெண்டு நாட்டுக்கும் உள்ள ஒரு பொதுவான அக்ரிமெண்ட். பட் இதை மீறி பாகிஸ்தான் ஆர்மியும் சரி, பாகிஸ்தான் சப்போர்ட்டட் டெரரிஸ்ட்டும் சரி, ஷூட் அவுட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் ஒரு தப்பான விஷயம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கோ, அதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கதாங்க செய்யுது. அது வந்து இந்தோ சைனா வாரில் இந்தியா தோத்து போனப்ப அவங்க ஆக்கிரமிச்ச இடம் தான் அது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு பார்த்தீங்கன்னா மூணு நாடுகள் கையில் இருக்குது, கொஞ்சம் பாகிஸ்தான், கொஞ்சம் இந்தியா, கொஞ்சம் சைனா. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பல முஸ்லீம்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. பாகிஸ்தான் பிரித்தப்ப அவங்க வந்து பாகிஸ்தான் தான் என் நாடுன்னு சொல்லி போயிருக்கலாம், ஆனால் போகாமல் இந்தியா தான் என்னோட நாடு, இந்தியா தான் வேணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. அவங்களை எப்பயுமே நம்ம சகோதரர்கள் தான் பார்க்கணும். இந்தியாவில் இருக்க முஸ்லீம்ஸ் யாரையுமே முஸ்லீம்ஸாக பார்க்காம இந்தியன்ஸாக பார்க்க பழகுங்க, அதுதாங்க கரெக்டான விஷயம். இது வரைக்கும் நடந்த எல்லா வார்லையுமே நம்ம தாங்க ஜெயிச்சிருக்கோம். 1947 இருக்கட்டும், இல்லை 65 இருக்கட்டும், 71 இருக்கட்டும், இல்லை 1999 அந்த கார்கில் வாராக இருக்கட்டும், எல்லா வார்லையும் நம்ம ஜெயிச்ச போதிலும் இந்த பாகிஸ்தான் அப்பப்போ ஏதாவது ஒரு அட்டாக்ஸ், டெரரிஸ்ட் அனுப்புறது, அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேட்டு சண்டை போறது வந்து சரியா தப்புன்றதெல்லாம் நம்ம பேசலங்க, ஆனா கேட்கிற விதம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா செயல்படுற முக்கியமான தீவிரவாத அமைப்புகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, லஷ்கர் ஏ தொய்பா, அதுக்கப்புறம் ஜெய்ஷே முகமது, இந்த ரெண்டு தீவிரவாத அமைப்புகள் தாங்க. பாகிஸ்தான் சப்போர்ட்டோட இதை நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த அமைப்புகளுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏன் நாடா வேணும், அதுக்காக தீவிரவாதிகளை உருவாக்கி நம்மளுக்கு அகேன்ஸ்டா அங்கங்க அந்த பார்லிமெண்ட் அட்டாக்காக இருக்கட்டும், தாஜ் அட்டாக்காக இருக்கட்டும், இந்த புல்வாமா அட்டாக்காக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பண்ண வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர் யங்ஸ்டர்ஸையும் கிராப் பண்ணி, நம்ம ஊரில் சில யங்ஸ்டர்ஸையும் கிராப் பண்ணுறாங்க, அதுதான் விஷயம். இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கிராப் பண்ணி இந்தியாவில் முஸ்லீம்ஸை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பாபர் மசூதி இடிப்பு இருக்கிறீங்களா, இதெல்லாம் பற்றி பேசி இதெல்லாம் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை நமக்கு அகேன்ஸ்டாக திருப்பி விடுறாங்க. இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் கொடுக்குற ட்ரைனிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்மிக்கு ஈக்குவலாக இருக்குங்க. லஷ்கர் ஏ தொய்பாவோட பிரைமரி மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின், வெப்பன் ட்ரைனிங், ரிலீஜன், இது மூணுத்துல தாங்க. தீவிரவாத ட்ரைனிங்ல வந்து மூணு ஸ்டேஜ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ட்ரைனிங், வெப்பன் ட்ரைனிங், அப்புறம் அவங்களோட ரிலீஜியஸ் கிளாஸ், இது மூணுமே கவர் பண்றாங்க. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன மூணு ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கல் வெப்பன் ட்ரைனிங் தராங்க. AK-47 எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் பிஸ்டல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கிரனேட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் வெப்பன் ட்ரைனிங்கும் தராங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரைனிங்கில் மெயின் வந்து டெக்னாலஜி தாங்க. இந்த நைட் விஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி நைட்டில் ஃபயரிங் பண்ணுறது, மேப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, GPS எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தாங்க மெயினாக சொல்லி தருவாங்க. இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களோட ப்ரைமரி மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கில் அண்ட் ரெடி டு டை தாங்க. புனித போர்ன்ற போர்வையில் பிரெயின் வாஷ் பண்ணி அப்பாவி மக்களை கொலை பண்ணுறதுக்கு தான் அவங்கலாம் வராங்க. அவங்களோட ப்ரைமரி டார்கெட் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸாக தாங்க இருந்துச்சு. அது எப்போ இந்தியா பக்கம் திரும்பிச்சுன்னா, இந்த பாபர் மசூதி இடித்தாங்க இல்லையா, அப்போ தான் அவங்களோட லீடர் மசூத் அசாதுன்றவர் வந்து இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பினார். எல்லாத்துக்கும் மேலே சண்டை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கமும் உயிரிழப்பு தான், அந்த பக்கமும் உயிரிழப்பு தான். தீவிரவாதத்துக்கு பதில் தீவிரவாதம் கிடையவே கிடையாது. தீவிரவாதிகளோட மோசமானவங்க நம்ம தாங்க. நாம தான் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது
ஜாதி மதம் காசு இனம் இதெல்லாம் பார்த்து தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். இது மாதிரி பண்றதை விட எந்த தலைவர் நமக்கு உண்மையா இருப்பாரு, யார் நம்ம இயற்கை வளங்களை பாதுகாப்பாங்க, யார் வந்து நமக்கு அத்தியாவசியமான கல்வி மருத்துவம் இதெல்லாம் வந்து இலவசமா கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்து ஓட்டு போடணும். குறிப்பா இளைஞர்கள் சும்மா மாற்றம் மாற்றம் பேசிட்டு இருக்காம கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடணும். லெட் மேக் திஸ் வேர்ல்ட் எ பெட்டர் பிளேஸ் டு லிவ். ஸ்ப்ரெட் லவ். ஜெய் ஹிந்த்.